Hi friends, in the video, we have TNPSC General English Syllabus Part B, 4th point, questions on the biography of Rani of Jhansi. அந்த காலகட்டத்தில் தான் இந்தியர்கள் வெளிப்படையாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க. அந்த போராட்டத்தை இந்திய சுதந்திரத்திற்கான முதல் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் சிப்பாய் கழகம். இந்த சிப்பாய் கழகம்ன்றது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு புரட்சி. லக்ஷ்மிபாயும் இந்த சிப்பாய் கழகத்தில் 1858 பங்கு பெற்றாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஜான்சி ராணியோட பேர் வந்து லக்ஷ்மிபாய் அப்படின்னு. லக்ஷ்மிபாய் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா பனாரஸில் பிறந்தாங்க. அவங்க பிறக்கும் போதே அறிஞர்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு ராணியாக வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லக்ஷ்மிபாயோட பெற்றோர்கள் யார் அப்படின்னா முரப்பன் தம்பி, அதுக்கப்புறம் பகிரதிபாய். லக்ஷ்மிபாய்க்கு அவங்க பெற்றோர்கள் வச்ச பேர் என்ன அப்படின்னா மணிகர்ணிகா. இந்த மணிகர்ணிகான்றது கங்கை நதியோட இன்னொரு பேர். அதுக்கப்புறம் ஜான்சி ராணி சின்ன வயசாக இருக்கும்போதே, அதாவது மணிகர்ணிகா சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து அவளுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. என்னென்ன கதைகள் அப்படின்னு பார்த்தா ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தாங்க மணிகர்ணிகா. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம மணிகர்ணிகாவுக்கு 4 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. மணிகர்ணிகாவோட அம்மா மறைவுக்கு பிறகு அவங்க அப்பா முரப்பன் தம்பி என்ன பண்ணார்னா பனாரஸ்லேருந்து பித்தூர்ன்ற இடத்துக்கு இடம் பெயர்ந்துட்டார். அங்கே போயிட்டு பாஜிராவ் 2 கூட ஒர்க் பண்ணார். அந்த பாஜிராவ் 2ன்றவர் ஒரு காலத்தில் பெஷ்வாவாக இருந்தவர். பெஷ்வா அப்படின்னா மராத்திய ரூலர், அதாவது மராத்திய மன்னர்களுக்கு இன்னொரு பேர் தான் பெஷ்வா. தான் மனு வந்து ரொம்ப நாள்லாம் வருத்தமாக இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க அம்மா இறந்த சோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தா. மணிகர்ணிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா நானா சாஹிப்பும் தாந்தியா துபேவும். நானா சாஹிப் பாஜிராவோட தத்து பையன். அவங்களோட சேர்ந்து மனு குதிரை சவாரி, அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் கற்றுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்கூலுக்கும் போனான், எழுத படிக்கெல்லாம் கற்றுக்கிட்டான். ஆக்சுவலாக அந்த காலத்தில் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் மணிகர்ணிகாவை எல்லோரும் சப்லி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பாஜிராவும் அவளை சப்லின்னு தான் கூப்பிட்டாங்க. சப்லினா ஸ்வீட் ஒன் அப்படின்னு அர்த்தம். கங்காதர் ராவ்ன்றவர் ஜான்சியோட ராஜா. அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரமாபாய் வந்து குழந்தை இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. அவர் வந்து மணிகர்ணிகாவோட அழகை பார்த்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி மனுவை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அப்படி கல்யாணம் ஆகும்போது மனுவுக்கு 15 வயசு. அவர் தான் மணிகர்ணிகான்ற நேமை வந்து லக்ஷ்மிபாய் அப்படின்னு சொல்லி மாற்றினார். ஸோ ஜான்சியோட மக்கள் எல்லாருமே தங்களுடைய புது ராணியான லக்ஷ்மிபாயை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றாங்க. லக்ஷ்மிபாய்க்கு 1851 ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. மக்கள் எல்லாரும் தங்கள் மன்னருக்கு ஒரு வாரிசு கிடைச்சிடுச்சுன்னும் தங்களை ஆட்சி புரிய அடுத்த வாரிசு வந்துடுச்சுன்னும் ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. 3 மாதத்தில் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. தனக்கு குழந்தை இல்லைன்னா மன்னர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுன்றது அந்த காலத்து நடைமுறை. அதனால் ராஜா கங்காதர் ராவ் என்ன பண்ணாருன்னா 5 வயதான ஒரு குழந்தையை தத்தெடுத்தார். அந்த குழந்தை யார் அப்படின்னா அந்த குழந்தையோட பேர் ஆனந்த்ராவ், கங்காதர் ராவோட கசினோட பையன். 19 நவம்பர் 1853 அன்னைக்கு ஒரு பெரிய தத்தெடுப்பு விழாவே நடந்தது. அதில் ஆனந்த்ராவை கங்காதர் ராவ் தத்தெடுத்து அவருடைய பெயரை தாமோதர் ராவ் அப்படின்னு சொல்லி மாற்றினார். பிரிட்டிஷ்க்கு இந்த தத்தெடுக்கும் நிகழ்ச்சி பற்றி தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தாமோதர் ராவ் வளர்ந்து பெரியவனாக ஆகிற வரைக்கும் லக்ஷ்மிபாய் ஆட்சி செய்வாங்கன்னு தெரிவிக்கப்பட்டது. இந்த தத்தெடுக்கும் நிகழ்ச்சி முடிஞ்ச கொஞ்ச நாளையிலேயே மன்னர் கங்காதர் ராவ் இறந்துட்டார். அப்போதைய பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசி பிரபு அவர்கள் ஜான்சியை தங்கள் கண்ட்ரோல் கீழே எடுத்துக்கிறதா அறிவித்தாங்க. ஏன்னா தத்தெடுத்தவங்களை ஆட்சி புரியறதுக்கான வாரிசாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏற்றுக்கிறது இல்லை. இப்படி புத்திசாலித்தனமாக பல கண்டிஷன் போட்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்தாங்க. ஒரு அரசர் தனக்கு வாரிசு இல்லாமல் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய நாட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கும். இந்த கொள்கைக்கு பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், அதாவது தமிழில் நாடு இழக்கும் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மிபாய் தனது நாட்டை பிரிட்டிஷ்க்கு விடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க. நான் ஜான்சியை எப்போதும் விட்டுத்தர மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஹோல் நைட் ஃபுல்லாக அவங்க ஒரு ரூமில் அடைச்சி வைக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு வெறும் 19 தான். பிரிட்டிஷ் சொன்ன மாதிரியே கோட்டையை விட்டு வெளியேறதுன்னு டிசைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டவுனில் ஒரு பேலஸில் தன் மகன் தாமோதர் ராவோடு வசிக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி அங்கே போய் அமைதியாக வசிச்சு வந்தாங்க. பிரிட்டிஷ் வந்து ஜான்சியை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ ஜான்சி ராணி அந்த அரண்மனையில் தன் மகன் தாமோதர் ராவோட ரொம்ப அமைதியாக வசிச்சு வந்தாங்க. தாமோதருக்கு சவாரி செய்ய, எழுத, படிக்க எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அப்பொழுதும் அவங்க நியாயத்திற்காக பிரிட்டிஷ்க்கு எதிராக எழுதுறத மட்டும் கைவிட்டுறல. ஒரு 3 வருஷம் எந்த டிஸ்டர்ப்ஷனும் இல்லாமல் பாஸ் ஆச்சு. 1857 வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் இந்தியாவை பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஃபுல்லாக நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க. யாருமே சந்தோஷமாக இல்லை. ஆமாம், சிப்பாய்கள் உட்பட யாருமே சந்தோஷமாக இல்லை. அந்த சிப்பாய்கள் எல்லாம் தோட்டாக்கல்ல பன்றி மற்றும் பசுவுடைய கொழுப்புகளை தடவை சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த தோட்டாக்கள் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஃபயர் ஆகும் அப்படின்றதால. இது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. எனக்கே தெரியும் இந்தியா வந்து ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரி அப்படின்னு. முஸ்லீம்கள் பன்றியோட இறைச்சியை தொடமாட்டாங்க. அதே மாதிரி இந்துக்கள் பசுவை புனிதமாக வணங்குவாங்க. அதனால பசுவினுடைய இறைச்சியை அவங்க தொடமாட்டாங்க. ஆல்ரெடி அந்த சிப்பாய்கள் வந்து பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டாலும் இது அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒன்றா தெரிஞ்சுது. அந்த 1857 மே மாதம் வங்காள ஆர்மியில இருந்த சில சிப்பாய்கள் மீரத்தில் தங்களுடைய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை தாக்க ஆரம்பித்தாங்க. சில ஆஃபீஸர்ஸ் கொலை செய்யவும் பட்டாங்க. ஸோ அந்த சிப்பாய் கழகம்ன்றது அங்கே தான் ஆரம்பிச்சுது. அது அப்படி படிப்படியாக நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சுது. குறிப்பாக சென்ட்ரல் இந்தியாவிலையும் நார்த் சைட்லேயும் இது வேகமாக பரவுச்சு. ஸோ அங்கெல்லாம் இருக்கிற 1000கணக்கான போர் வீரர்கள் தங்கள் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க. ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த கழகம் ஜான்சிலையும் பரவுச்சு. பிரிட்டிஷ்காரர்களால் இந்த கழகத்தை அடக்கவே முடியல. அவங்க வந்து லக்ஷ்மி பாய்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க, உங்கள் சோல்ஜரெல்லாம் திரும்பி போயிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ தான் லக்ஷ்மி பாய் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ சுதந்திரத்திற்கான முதல் போரும் தொடங்குச்சு. ஸோ லக்ஷ்மி பாய் வந்து சின்ன சின்னதாக குழி தோண்டி அது உள்ள வெடி மருந்து வச்சு தெரியாத மாதிரி மூடி வச்சாங்க. எதுக்குன்னா ஆங்கிலேயர்களை தாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பித்தாங்க. எதுக்கு அப்படின்னா துப்பாக்கி கத்தி அதெல்லாம் செய்யறதுக்கு. அந்த தொழிற்சாலைகளில் பெண்களையும் சேர்த்து 1000கணக்கானோர் வேலை செஞ்சாங்க. லக்ஷ்மி பாய் தன்னுடைய குதிரையில் ஏறி தன்னோட மகனையும் உடன் வச்சுக்கிட்டு நல்லா வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் போய் இந்த எல்லா வேலைகளையும் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி பாய் வந்து ஜான்சியினுடைய மிக திறமையான மற்றும் ஆங்கிலேயர்கள் கண்டு அஞ்சக்கூடிய ஒரு ராணி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தாக்கும் பொறுப்பு வந்து சர் ஹக் ரோஸ்க்கு கொடுக்கப்படுது. ரோஸ் வந்து தன்னுடைய படை வீரர்களோட ஜான்சிக்கு வராரு. லக்ஷ்மி பாய் வந்து தன்னோட டீமில் இருக்கிறதுலே நல்லா சுடக்கூடிய குலாம் கவுஸ்கான் மற்றும் குதா பக்ஷை வச்சு பிரிட்டிஷ் பீப்புளை அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. கோட்டைக்கு உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா ஜான்சியுனுடைய குழந்தை பருவ நண்பர்களான தாந்தியா தொபேவும் நானா சாஹிப்பும் தன்னுடைய போர் வீரர்களோட ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்றதால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ரோஸோட ஆர்மி வந்து சண்டையிடுறதுல ரொம்ப திறமை மிக்கவர்களாக இருக்காங்க. அதனால் தாந்தியா தொபே ஜான்சியிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்பின்ற இடத்துக்கு துரத்தி அடிக்கப்படுறாரு. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நல்லா பெரிய கன் வச்சு அந்த ஃபோர்ட்டில் வந்து ஒரு தொலை போட்டு கோட்டைக்குள்ளே வந்துடுறாங்க. ரொம்ப கடுமையாக போர் நடக்குது. ஏறக்குறைய லக்ஷ்மி பாய் சைட்லேருந்து 1000 போர் வீரர்கள் வந்து சாகடிக்கப்படுறாங்க. ஆனாலும் பிரிட்டிஷால் வந்து லக்ஷ்மி பாயை பிடிக்க முடியல. லக்ஷ்மி பாய் தன்னுடைய மகனோட கல்பிக்கு போயிடுறாங்க. 350 மக்களோட கல்பியில் இருக்கிற தாந்தியா தொபைவை மீட் பண்ணுற வரைக்கும் கிட்டத்தட்ட 1/24 மணி நேரம் இடைவிடாமல் குதிரை சவாரி செய்கிறாங்க லக்ஷ்மி பாய். ஆனால் ரோஸ் வந்து அவங்களையும் சேஸ் பண்ணிடுறாரு. இதற்கிடையில் ரா சாஹிப் அப்படின்றவர், அதாவது பாஜிராவுடைய நெப்ஹியூ வந்து தாந்தியா தொபை மற்றும் லக்ஷ்மி பாயோட சேர்ந்துக்கிறாரு. இவங்க 3 பேரும் குவாலியருக்கு போகிறாங்க. எதுக்குன்னா ஸ்கிண்டா ஆஃப் குவாலியர் அவங்களோட சப்போர்ட்டை கேட்கறதுக்காக போகிறாங்க. ஸ்கிண்டா என்னதான் பிரிட்டிஷ்க்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்தாலுமே அவருடைய சோல்ஜர்ஸ் வந்து லக்ஷ்மி பாய் கூட சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுறாங்க. ஜான்சி ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரோஸ் வந்து நிறைய போர் வீரர்களோடு அங்கே வந்து இந்த குவாலியர் கோட்டைக்கு வெளியில் யுத்தத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மறுபடியும் அங்கே ஒரு பெரிய போர் நடக்குது. லக்ஷ்மி பாய் தன்னுடைய குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு குதிரையோட கடிவாளத்தை தன்னோட பற்களுக்கு இடையில் வச்சுக்கிட்டு 2 கையிலையும் கத்தியை வச்சுக்கிட்டு நல்லா சூப்பராக சண்டை போடுறாங்க. இப்படியே 3 நாள் போர் நடக்குது. 3வது நாளில் லக்ஷ்மி பாய் யாரோ ஒரு சோல்ஜரால் சுடப்படுறாங்க. சுடப்பட்டு குவாலியருக்கு பக்கத்தில் இருக்கிற கொட்டாகிஷ் ராய் அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு வயது 23. அத்த லக்ஷ்மி பாயோட போர் வீரர்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இறக்கும் தருவாயில் லக்ஷ்மி பாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய நகைகளை எல்லாம் போர் வீரர்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மகன் தாமோதரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ லக்ஷ்மிபாய் இறந்ததுமே அங்கே போர் புரிஞ்சிட்டு இருந்த போர் வீரர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மனசு விட்டு போயிடுது. சிப்பாய் கழகம் வந்து ஒரு முடிவுக்கு வருது. நம்ம இந்தியாவினுடைய வரலாறே முழுக்க முழுக்க வீர நிகழ்வுகளால் ஆனது தான். அதில் ஆங்கிலேயரை எதிர்த்த ரொம்ப ஃபேமஸான இந்திய பெண்மணி லக்ஷ்மிபாய் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. லக்ஷ்மிபாய் ஜான்சியை ஆட்சி புரிந்த ஒரு வீர மங்கைன்றதால் தான் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. To support us, please subscribe our channel.